ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருதிக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஓகே பேபி. பரிதாபங்கள் கோபி சுதாகர் அண்ணாவை அவார்டு கொடுத்து ஏமாத்தினதை விட ஒரு மிகப்பெரிய கேடியை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இத்தாலியை சேர்ந்த ஒரு சாதாரணமான ஆளு தான் இந்த செர்னெட்டி. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்ட் டைமா மாண்டெனிக்ரோ, செர்பியா, அல்பானியா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு ராஜாவா வாழ்ந்திருக்கிறாரு. வெறும் ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு தன்னை ஒரு நாட்டு ராஜாவா ஃபேக்கா காமிச்சு அதை பயன்படுத்தி பெரிய ஆளுக கூட போட்டோ எடுத்து, தென் அந்த போட்டோவை காட்டி இன்னும் சில பிரபலங்கள் கூட போட்டோ எடுத்து அதை வச்சு மறுபடியும் அப்படியே மாத்தி மாத்தி படிப்படியா ராஜாவே ஆயிருக்கிறாரு. சோ இவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் நினைச்சு நீங்க எங்க கார ஓட்டினா எங்களுக்கு தான் பெருமை, நீங்க எங்க ஹோட்டல்ல தங்கினா எங்களுக்கு தான் பெருமைன்னு ஃப்ரீயா லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. இது போக இவர்கிட்ட பமிலா ஆண்டர்சன் மாதிரியான ஹாலிவுட் ஆக்டர்ஸே இவர் முன்னாடி மண்டி போட்டு அவார்டு வாங்கி ஏமாந்துருக்காங்க. அப்புறம் எப்படி இவர் மாட்டினார்னு கேட்டீங்கன்னா, 2016 ஒரு ஹோட்டல் ராஜாவா இருந்தாலும் பில்லு கட்டணும்னு நேரா இவரோட பில்ல மாண்டெனிக்ரோ கவர்மெண்ட்டுக்கே அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்த கவர்மெண்ட் எங்க நாட்டுல ராஜாவே கிடையாது, யாரா நீங்கன்னு ரிப்ளை பண்ண, அப்புறம் தான் இட்டாலியன் கவர்மெண்ட்டுக்கு சந்தேகம் வந்து இவரை விசாரிச்சு கைது பண்ணி இருக்கிறாங்க. கிளாமர் அப்பீல், சேம் அப்பீல், உன்னையும் விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு. கதவு மூடுனா சண்டை போடுறதும் கதவு திறந்தா சமாதானம் ஆகிற இந்த டாக் வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த ரெண்டு பயபொல்லைகளும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சண்டை தான் போடுறாங்க, ஆனா கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கிறாங்க. அந்த வரிசையில போன வருஷம் ஒரு நபர் கேனரீவ்ஸ் ஒரு ஹோட்டல்ல சந்திக்கும் போது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அவரோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. ஆனா வரமாட்டாருன்னு நினைச்ச அவங்களுக்கு கேனரீவ்ஸ் சர்ப்ரைஸா அட்டெண்ட் பண்ணிருக்காரு. இந்த நாடு எங்க சார் போகுது அப்படின்னு கேக்குற மாதிரி எப்ப வியூஸ வச்சு பணம் சம்பாதிக்க முடியும்னு வந்துச்சோ அப்ப இருந்து ஆளுக்காளுக்கு என்னென்ன மூலம் பண்றாங்க. அந்த மாதிரி ஆடம் 22 யூடியூபர் பிக் பாஸ் மாதிரியே ஒரு ரியாலிட்டி ஷோவை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதுல வின் பண்ணா எவ்வளவு கிடைக்குங்கிறது மேட்டர் இல்ல, ஏன்னா மேட்டர் தான் மேட்டர். இவரோட பேர் தான் டேவிட் ஹூக்ஸ். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். டேவிட் ரொம்ப கோவக்காரன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம், ஒரு மேட்ச்ல பவுலர் பேட்ஸ்மேன் அடிக்க கூடாதுன்னு டிஃபென்ஸாவே பால் போட அது வைடாவே போயிட்டு இருந்திருக்கு. சோ அதை பார்த்து கடுப்பான டேவிட் அப்ப என்ன பண்ணாருனா, just a tap keep it just time papa take a kick.